ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், வெல்கம் பேக் டு அவர் சேனல் டபுள் டமாக்காம். இன்னைக்கு வந்து நம்ம வந்து ஹேடன் பர்த்டேக்கு வந்து ப்ரிப்பேர் ஆக போகிறோம். அதுதான் இந்த விலாகு. இன்னும் ஒரு 4 days கிட்டே இருக்கும். இன்னும் ஹேடனுக்கு ட்ரெஸ் வாங்கலை, கேக் ஆர்டர் பண்ணல, எதுவுமே பண்ணல. எனக்கு வந்து இந்த தடவை ஹேடனோட டேடி இல்லாமல் ஹேடனோட பர்த்டே செலிப்ரேட் பண்ண கொஞ்சம் இதாக இருந்து. பட் வந்து ஹேடன் இன்னும் சின்ன பிள்ளைங்க, கொஞ்ச நாள் தான் பர்த்டே கொண்டாடுவாங்க. அது அந்த ஹாப்பினஸ்ஸை ஏன் நம்ம கெடுக்க போகிறோம். அதே மாதிரி ஹேடன் வந்து இங்கே வந்து இந்தியாவில் ஃபஸ்ட் டைம் கொண்டாட போகிறான். எல்லோரும் இருப்பாங்க, யாருமே இது வரைக்கும் இருந்ததில்லை. மாமி இருப்பாங்க, மாமா இருப்பாங்க, எங்கள் அம்மா எல்லாருமே இருப்பாங்க. அந்த ஹாப்பினஸ்ஸை ஏன் விடுவானே அப்படின்னு சொல்லிட்டு இப்போ வந்து இன்னைக்கு தான் திடீர்னு, இல்லை இன்னைக்கு இல்லை, ரெண்டு நாள் முன்னாடியே ரெடி ஆகிட்டோம் பர்த்டே நல்லா செலிப்ரேட் பண்ணலாம் அப்படின்ட்டு. நல்லானா கொஞ்சம் ஓகேயா செலிப்ரேட் பண்ணலான்னு. பட் வந்து நான் வியாழக்கிழமையே போகணும்னு நினச்சி, எனக்கு வெள்ளிக்கிழமை வந்து ஒரு பால்காய்ப்பு வீடு இருந்தது. ஓகே, வெள்ளிக்கிழமை அதை முடிச்சுட்டு ஈவினிங் போகலான்னு பார்த்தா பஸ்ஸே வரல. சனிக்கிழமை ஆயிடுச்சு, இன்றைக்கு வரைக்கும் இன்னும் பஸ்ஸே வரல. பட் இப்போ தான் ஈவினிங்க்கு மேலே தான் பஸ் வந்துச்சு. ஆட்டோவில் போகலான்னு பார்த்தேன், அப்புறம் தண்ணி வந்தது, அப்புறம் பூ பறிக்கணும், அப்படி இப்படின்னு ஒரே வேலையாயிடுச்சு. என்ன ஈவினிங் பஸ் இது பண்ணிவிட்டு ஒரு கேக் ஆர்டர் பண்ண கொடுத்துட்டு ட்ரெஸ்லாம் வாங்க போயிட்டு அப்படின்னு இன்றைக்கி வந்து ஒரு ஈவினிங் விளாக் பார்க்க போகிறீங்க. அப்படியே போய் இந்த விளாக் வந்து வள்ளியூரில் முடிய போகுது. வள்ளியூரில் அம்மா அப்பாவெல்லாம் அங்கேயும் சென்னையிலேருந்து உடனே வந்துட்டேன். உடனே வந்துட்டு அங்கேயுமே போகலாம், அவங்களுமே வா 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 வான்னு கூப்பிட்டு இருக்காங்க. ஹேடன் பர்த்டேக்கு ட்ரெஸ் எடுக்கணும்னு சொன்னியே, வா வா வான்னு கூப்பிட்டு இருக்காங்க. சரி ஓகே, அங்கே போயிட்டு நம்ம ட்ரெஸ்லாம் எடுத்துட்டு நம்மளுக்கு ஏதாவது எடுக்க முடிஞ்சா எடுத்துட்டு அப்படியே ஹேடன் பர்த்டே சூப்பராக இது பண்ணலாம். ஏதாவது தீம்ல இது பண்ணலாமா, இல்லை நார்மலாக கேக் பண்ணலாமா அப்படின்னு ஒரு ஐடியா இல்லை. வள்ளியூரில் வந்து கிறிஷ் பேக்கரின்னு ஒரு பேக்கரி இருக்கு, அங்கே வந்து கேக் நல்லா இருக்கும், பசுமதியில் நல்லா இருக்கும். பட் இப்போ வந்து கிறிஷில் வந்து ரொம்ப நல்லா இருக்கு. ஸோ அங்கே தான் கொடுக்க போகிறோம். எந்த மாடல் கொடுக்குறேன் அதை எல்லாமே உங்க கூட ஷேர் பண்ணுறேன். இப்போ வந்து ஈவினிங் ரொட்டீனான பூ பறிக்கிற வேலையெல்லாம் பார்த்தாச்சு. இன்னைக்கு கொஞ்சமாக மழை பெஞ்சது, அதனால கிளைமேட் நல்லா இருக்குது. ஓகே, நம்ம இதுலேருந்தே விளாகை ஸ்டார்ட் பண்ணலாம், இங்கேருந்து ஸ்டார்ட் பண்ணி அங்கே போய் முடிக்கலாம் அப்படின்னு சொல்லி தான் நான் இன்னைக்கு விளாக ஸ்டார்ட் பண்ணியிருக்கேன். என்னமா அப்படியே என் கூட சேர்ந்து நீங்களும் ட்ராவல் ஆகி ஹேடன் பர்த்டேக்கு நம்ம எல்லாரும் சேர்ந்து ப்ரிப்பேர் ஆகலாம். இந்த மாஷா இந்த பியர் ஹவுஸோட நிலமையை பாருங்கண்ணா, ஹவுஸ் நல்லா ஸ்ட்ராங்காக இருக்குது. என் கூட கடந்து என்னெல்லாம் பாடுபடுதுன்னு பாருங்கள், எப்படி வைக்க வேண்டிய ஹவுஸை எப்படி வச்சுருக்கான். மற்றபடி ஹவுஸ் இன்னுமே வாங்கி ஒரு 3 or 4 months ஆகிட்டு டெய்லியுமே விளையாடுவான், இன்னும் கலர் ஃபேட் ஆகலை, நல்லா இருக்குது, ஸ்ட்ராங்காக இருக்குது. அப்போ மாட்டினது தான் ஹாலுக்கும் ரூமுக்கும் அப்பப்போ வந்துக்கிடும், ஆனாலும் நல்லா ஸ்ட்ராங்காக தான் இருக்குது. இந்த இது இனிமேல் இதை கொண்டு போய் ரூமில் தூக்கி வைக்கணும், சூப்பராக இருக்குது. ஃபஸ்ட்டு நான் இந்த பேக் தான் எடுத்து வச்சுருந்தேன். அதாவது என்னோடய பட்டு சாரீ தான் அயன் பண்ண கொடுக்கலாம் அப்படின்னு சொல்லிட்டு. 2-3 saree இனிமேல் கொஞ்சம் ஃபங்க்ஷன்ஸ் வருது, அதுக்காக அன்னை கல்யாண சாரி, என்னோடய கல்யாண சாரி, அன்னை கல்யாணத்துக்கு எடுத்த சாரீ இதெல்லாம் அயன் பண்ணலாம் அப்படின்னு ஒரு 2-3 saree எடுத்து வச்சேன். பட் இப்போ வந்து பிளானை சேஞ்ச் பண்ணிட்டேன், 800 நாள் போய் அயன் பண்ணிக்கணும். இதை எடுத்து வெளியே வச்சிடலாம், பிகாஸ் இன்றைக்கி வந்து டைரெக்டாக அப்படியே பஸ்ஸில் நம்ம போகிற டைமே லேட் ஆயிருமோ, அப்படியே பேக்கரி முடிஞ்சால் ட்ரெஸ் எடுக்க போகிறது எல்லாமே அப்படியே போ பண்ணணும் அண்ணனை வர சொல்லி. அதன் காரணமாக இதெல்லாம் இப்போ இங்கே வச்சேன். 2 saree எடுத்துகிட்டு போகலான்னு நினச்சேன், பட்டு இதுவே பட்டு சரின்னு ஒன்று வெயிட்டாக இருக்குது. ஸோ உள்ளே எல்லாத்தையும் வச்சுட்டு போயிட வேண்டியதான். இப்போ சின்ன பேக்கில் சும்மா ஒரு ட்ராவல் பேக் மட்டும் எடுத்துகிட்டு போக வேண்டியதான். ரெடி ஆயாச்சு, பஸ் வந்து 6:30 வரும். நம்ம வந்து இன்றைக்கி கொஞ்சம் சில நேரம் முன்னாடி வந்துட்டுனா இன்னொரு தடவை இந்த பஸ்ஸை விடக்கூடாது. இப்போ 6:30 போய் வீட்டு வாசலில் உட்காடுறோம். ஆக்சுவலாக இதுவே இங்கே அம்மா வர்றாங்கன்னு வைங்களேன், இப்போ ஃபோன் பண்ணி ஏம்மா நான் வரேன் அப்படின்னா அம்மா கொஞ்சம் இதாக இருப்பாங்க, ஈவினிங்க்கு மேலே வரியா, அப்படியா தனியாக பஸ்ஸில் வரப்போறியா அப்படி இப்படிம்பாங்க. அது எங்கள் மாமியாட்ட அதெல்லாம் நடக்காது, தைரியமாக போயிட்டு வா ஸ்னேகா அப்படின்னு சொல்லுவாங்க. பஸ்ஸில் வந்து ஆள் நிறைய வரும். ஸோ ஈவினிங் பஸ் வந்து ஏன்னா இந்த பக்கமாக உள்ளவங்கெல்லாம் வேலை முடிச்சு எடுக்காது போவாங்க, அப்புறம் வள்ளியூர்லேருந்து வருவாங்க நிறைய பேர், சின்ன சின்ன ஊர்லேருந்து இறங்குவாங்க அப்படின்னு பஸ் வந்து கூட்டமாக தான் போகுது. இப்போ உள்ள பஸ் அதுவும் பெண்களுக்கு இலவச பயணம்னு சொன்னதன் காரணமாக பஸ் வந்து பயங்கர கூட்டமாக போகும் எல்லா டைமுமே. இல்லைன்னா எங்கள் ஊர் பஸ் இவ்வளோ கூட்டமாக போகாது. இப்போ நிறைய பேர் கணக்கு பண்ணி அப்படிலாம் போகிறாங்க. ஸோ பஸ் வந்து எப்போவுமே கூட்டமாக போகும். ஸோ வந்து எங்கள் மாமியார் வந்து அதுக்குள்ளே அசராமல் என்னையே போயிட்டு வாமா, நீ போகணும்னு ஆசைப்பட்டல ஹேடனுக்கு போய் கேக் ஆர்டர் பண்ணிட்டு வாமான்னு அனுப்பி வைக்காங்க. ஸோ வந்து நம்ம இப்போ கிளம்ப போகிறோம். ஸோ வெளியே போய் உட்காந்து பஸ்ஸுக்கு வெயிட் பண்ணி எங்கள் வீட்டு வாசலேருந்து பார்த்தாலே பஸ் வருதா வரலையான்னு கண்டுபிடிச்சிடலாம். அவரை கொடு 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 கொடுன்னு ஓடி போனால் கண்டுபிடிச்சிடலாம். ஸோ எங்கள் வீட்டு வாசலில் போய் உட்கார போகிறோம். நானும் ஹேடனும் செம்ம ஃபீலிங்ஸில் இருக்கும், என்னன்னு தெரியல. இந்த 2 எனக்கும் ஹேடனுக்கும் வள்ளியூர் போகலாம் அப்படின்னாலே அந்த பிளான் வந்து செட் ஆகலை. அப்படி தானே ஹேடன்?
வள்ளியூர் போகணும்னு நினச்சா பஸ் 4 மணிக்கு வந்தது. அதனால பஸ்ல போயிடலாம் பஸ்ல போயிடலாம் எங்க மாமி சொன்னாங்க. நானும் ஹேடனும் எவ்வளோ நேரம் வெயிட் பண்ணோம் தெரியுமா? அப்படி தானே ஹேடனுமா செம்மையா வெயிட் பண்ணோம். பட் பஸ் வரல. நாங்க இனிமே வள்ளியூருக்கே போக போறது இல்ல. இனிமே இங்க பாஸ்போர்ட் எடுக்க வேண்டியது இருக்கு பேபிமா. பாஸ்போர்ட் எடுக்க திருநெல்வேலி போகணும். அப்பாயின்மெண்ட் வாங்கியிருக்கேன். அது ஹேடன் பர்த்டேக்கு கரெக்டா முதல் நாள் வருது. ஸோ முதல் நாள் போகணும். இனிமே போயிட்டு வந்துட்டு பஸ் ஏதோ ஒரு சம் இஷ்யூனால ப்ராப்ளமாக இருக்குது. ஸ்கூட்டி எடுக்கிறோம். நானும் ஹேடனும் சீக்கிரம் தனியாக ஓட்டி போகிறோம். ஹலோ ஃப்ரெண்ட்ஸ், இது வந்து லாஸ்ட் வீடியோ வந்து பஸ் வரல போக முடியலன்னு சொல்லியிருப்போம்ல, அதுக்கு அடுத்த ஒரு நாள், அதுக்கு அடுத்த நாள் ஹேடனுக்கு வந்து நாளைக்கு பர்த்டே. ஸோ இன்னைக்கு வந்து ஹேடன் பர்த்டேக்காக ப்ரிப்பரேஷன்லாம் பண்ணலாம் அப்படிங்கிறதுக்காக வள்ளியூர் கிளம்பி வந்திருக்கோம். கேக் வந்து ஆர்டர் பண்ணியாச்சு. ஒரு 1.5 கிலோ கேக் ஒன்று ஆர்டர் பண்ணியிருக்கோம். அது என்ன ஃப்ளேவர் என்ன மாடல் அதெல்லாம் வந்து நீங்கள் பர்த்டே விளாக்ல பார்த்து தெரிஞ்சுக்கோங்க. இப்போ வந்து சில காய்கறிலாம் வாங்க வேண்டியது இருக்குது. இன்னைக்கு தான் அந்த பாஸ்போர்ட்டுக்கு ரினியூவல் பண்ணுறதுக்கு அப்பாயின்மெண்ட்டும் இன்னைக்கு தான் கிடச்சிருக்கு. ஸோ எல்லாமே ஒரே நாளில் வந்து மாட்டிக்கிட்டு அப்படிம்பாங்களா, அப்படி ஒன்று மாட்டிக்கிட்டு. ஸோ இன்றைக்கி என்ன ஒவ்வொரு வேலையாக பண்ண போகிறோம், என்னெல்லாம் ப்ரீ ப்ரிப்ரேஷன் எப்படிலாம் இருக்குது அப்படிங்கிறத இந்த விளாக் ஃபுல்லாக பார்த்து நீங்கள் தெரிஞ்சுக்கலாம். இப்போ வந்து நம்ம கடைக்கு போயிட்டு தேவையான ஜாமான்லாம் வாங்க போகிறோம். ஃபஸ்ட்டு வாங்கிட்டு வரலாம் ஃப்ரெண்ட்ஸ். நம்ம காய்கறிலாம் வாங்க போகிறோம்னு சொல்லியிருந்தோம்ல. காய்கறி வாங்கிட்டு அதுக்கப்புறமும் நிறைய திங்ஸ்லாம் பர்ச்சேஸ் பண்ணிட்டு நான் வந்துட்டேன். இப்போ நான் வந்து என்னெல்லாம் வாங்கியிருக்கேன், நார்மலாக நமக்கு என்னெல்லாம் தேவை, அதோட ஹென்னோட பர்த்டே ட்ரெஸ்ஸை உங்கள் கூட நான் ஷேர் பண்ணுறேன். அதுக்கப்புறமா என்னெல்லாம் பண்ணியிருக்கோம், ஒரு நார்மலாக ஒரு சிம்பிளாக ஒரு பார்ட்டி பண்ணனா என்னெல்லாம் திங்ஸ் தேவைப்படுது அப்படிங்கிறதையும் நான் இப்போ உங்களுக்கு காமிக்க போகிறேன். என்னெல்லாம் வாங்கியிருக்கேன், நான் தான் நிறைய எடுத்து கலைஞ்சேன். நான் ஆக்சுவலாக குவைட்டில் இருக்கும்போது ஹென்னோட பர்த்டே அப்படிங்கிறத வந்து ஒரு ரீசனை பண்ணிவிட்டு அந்த ஒரு மாதம் பூராவே நான் வெளியே போவேன். இங்க இந்த கடையில எப்படி இருக்குன்னு பாப்போம், அந்த கடையில எப்படி இருக்குன்னு பாப்போம், எந்த கடையில சீப்பா இருக்குன்னு பார்த்து வாங்குவோம்னு சொல்லி ஒரு மாசமும் நாங்க ஊர் சுத்துவோம். பட் இன்னைக்கு வந்து நான் ஒரே நாள்ல வாங்கியிருக்கேன், அதுவும் 2 மணி நேரம் 2.5 மணி நேரத்துல எல்லாமே வாங்கியிருக்கேன். நான் மத்தியானத்துக்கு மேல பாஸ்போர்ட் ஆஃபீஸ் போனோம், அது வந்து தனி வீடியோவா வரும். பாஸ்போர்ட் ஆஃபீஸ் போனோம், அதனால நான் வந்து எல்லாமே ஒரே நாள வாங்கலாம்னு பிளான் பண்ணி அவசர அவசரமாக வாங்கி உள்ளேன். ஸோ எல்லாமே வாங்கிட்டு வந்து நான் உங்களுக்கு இது பண்றேன். நான் தான் நிறைய இடத்துக்கு தனியா போனேன். அதோட வெயில் வெளியே வீடியோ எடுத்துட்டு போக முடியாது, நம்ம சுட்டெரிச்சிரும். இப்போ நம்ம என்னெல்லாம் வாங்கியிருக்கோம் அப்படிங்கிறத பார்க்கலாம். ஃபர்ஸ்ட் வந்து நம்ம ட்ரெஸ் தான் பார்க்க போறோம். இது வந்து கொஞ்சம் ஒரு நியூ மாடல் ட்ரெஸ். இந்த போ வச்சு இதோட மாடல் பிக்சர் இல்லை. நான் வந்து ஹேடன் போடும்போது நீங்க பர்த்டேல பாருங்க, இந்த மாதிரி வரும்ல கோட் மாதிரி எதுவும் இல்லாமல் கொஞ்சம் நியூ மாடலாக முன்னாடி இப்படி கயிறு மாதிரி வச்சு வர்ற மாதிரி. இந்த பேண்ட் மாடல் எனக்கு பிடிச்சிருந்தது ஆக்சுவலாக. அதேமாதிரி இந்த ஷர்ட்டோட கலரும் எனக்கு பிடிச்சிருந்து, கிளாத்துமே நல்லா சாஃப்டாக இருந்தது. ரொம்ப திக்கு கிளாத்லாம் இங்கே போட முடியல, அவ்வளோ சம்மராக இருக்குது. ஸோ இதுதான் ஹேடனோட பர்த்டே ட்ரெஸ். போதுமா? ஓகே பார்த்தீங்களா, நூல் ஸ்டாப் இல்லையா. இதான் ஹேடனோட பர்த்டே ட்ரெஸ். 1000 அசோகால் எடுத்தோம், வழியில் 1170 ரூபாய். ஹேடனுக்கு வந்து 4 இயர்ஸ் ஆகும்போது 4 சைஸ். ஹேடன் காமிக்க வந்திருக்கான். இது வந்து ஹேடனுக்கு வந்து ஒரு கிண்டர் ஜாய் வாங்கி கொடுத்தோம். ரொம்ப காலத்துக்கு அப்புறம் ஒரு கிண்டர் ஜாய், அடிக்கடிலாம் கிண்டர் ஜாய் வாங்கி கொடுக்குற முடியாது. அப்படி தானே ஹேடன், 40 ரூபீஸ் ஆயிட்டு பட்ஜெட் பலம் ஆயிடுச்சு. இதே மாதிரி ஷினோல்ட்டி இருக்கா? ஓகே, ஷினோல் தொலைச்சிட்டாளா? நீனும் தொலைச்சிடாத. இதான் ஹேடனோட பர்த்டே ட்ரெஸ். நாளைக்கு நம்ம போட்டு பார்க்கலாம். கேக் கட் பண்ணும்போது இதான் போடுவான். அதுக்கப்புறம் ரொம்ப நாளாக அந்த மண் உண்டியல் மேலே, இப்போ உண்டியல் எனக்கு பிடிக்கும் நிறைய பேருக்கு தெரியும், அதில் வந்து இந்த மண் உண்டியல் மேலே ஒரு கிரேஸ் வந்திருக்கு. ஸோ இது வந்து 50 ரூபா, பெரிய சைஸ் தான் இருந்தது, இருந்தாலும் நம்ம மிஸ் பண்ண வேண்டாம் அப்படின்னு சொல்லி பெரிய சைஸு மண் உண்டியல் வாங்கியிருக்கேன். இதை வாங்கி இந்த இதில் சேவ் பண்ணி நம்ம உடைக்கிறோம் உண்டியலை. இந்த உண்டியலில் எவ்வளோ சேருது அப்படிங்கிறத நம்ம பார்க்க போகிறோம். ஆல்ரெடி ஹேடன் போட்டாச்சு, தூக்க கூட முடியல. இது ஒரு இடத்த பல்ப் அடிக்கும் எப்படி சவுண்டு கேட்க. ஸோ மண்ணுண்டியல் நம்ம வாங்கும்போது சின்னதாக இருக்கும், 5 ரூபான்னு வாங்கின மாதிரி ஞாபகம். ஆனால் இப்போ இது வந்து 50 ரூபா. இதுதான் ஹேடனோட பர்த்டே கேக் கேப். கலர்ஃபுல்லாக வாங்கியிருக்கேன், ஏன்னா ஹேடனோட பர்த்டே கேக்கும் வந்து கொஞ்சம் கலர்ஃபுல் கேக் தான். ஸோ அதான் மேட்ச் பண்ணுறதுக்காக நல்லா கலர்ஃபுல்லாக ஒரு கேப் வாங்கியிருக்கேன் இந்த தடவை. அப்புறம் டொமேட்டோ வாங்கியிருக்கேன். இந்த பேக் தான் எடுத்துகிட்டு வந்தேன் இன்றைக்கி. இது வந்து கார்கோல வந்தது, 1 கேடின்னு வாங்கியிருந்தோம். நீங்கள் பார்த்துருப்பீங்க, அல் நசாரில் வாங்கினது. நல்ல சாக்கு மூட்டை தான், எவ்வளோ வேணாலும் உள்ளே வைக்க முடியுது.
இதை தான் எடுத்துட்டு வந்திருக்கேன். இப்போ இதை இதில் எடுத்துகிட்டு ஊருக்கு போகிறதுக்கும் ஈஸியாக இருக்கும், நல்லா வெயிட் தாங்குது. வேறு வந்து நம்ம பிரியாணி பண்ணலாங்கிறது தான் ஆடு, பட் புது விதமாக எங்கள் வீட்டில் வான்கோழி இருக்குல்ல, அதில் ஒன்றை வந்து நம்ம போட்டு தள்ள போகிறோம். வான்கோழி பிரியாணி பண்ண போகிறோம். அதுக்கு தேவையான பிரியாணிக்கு தேவையான எல்லா ஐட்டமும் வாங்கியிருக்கேன். பாஸ்மதி ரைஸு, தயிர், வெங்காயம், தக்காளி, அதுக்கப்புறமா என்னெல்லாம் வேணும், சாலட்டுக்கு தேவையானது ஆல்மோஸ்ட் எல்லாமே இருக்குது. டெசர்ட்டுக்கு வந்து பாயாசம் அல்லது குலாப் ஜாமுன் ரெண்டில் ஏதாவது ஒன்று பண்ணலாம். நாளைக்கு ஈவினிங் வீட்டுக்கு போகிற டைமிங்கை பொறுத்து தான், ஏன்னா பாஸ்போர்ட் ஆஃபீஸ் போயிட்டு நைட்டு வீட்டுக்கு போகவே ரொம்ப டைம் ஆயிரும், அதை பொறுத்து தான் நம்ம பார்க்கணும். ஸோ குலாப் ஜாமுன் மிக்ஸு, ஒரு டெசர்ட்டு, கேக் கொடுப்போம், இருந்தாலும் லஞ்சுக்கு வந்து ஒரு டெசர்ட்டு, அப்புறம் யாரையும் பெருசாக கூப்பிடலாதான் மெயின். இது யாரையுமே கூப்பிடல, வீட்டில் இருக்கவங்களாச்சு தான் பண்ண போகிறோம். எங்கள் மம்மி டேடி வருவாங்க, அதெல்லாம் வச்சு தான் நம்ம வந்து செலிப்ரேட் பண்ண போகிறோம். ஸோ நம்ம சிம்பிளாக பண்ணியிருக்கோம், அதெல்லாம் தான் வாங்கியிருக்கேன். அப்புறம் சின்ன சின்ன கேக், இது வேறு என்ன வாங்கினேன், வேறு எதுவும் வாங்கியிருக்கேன். நான் ஸ்பெஷலாக எதாவது வாங்கியிருந்தா காமிக்கலாம். இந்த ரெண்டு கேப் கேப் வந்து ஒரு முக்கியமான ஆளுக்காக வாங்கியிருக்கேன். இந்த முக்கியமான ஆளை வந்து நீங்கள் இதுக்கு அடுத்த வீடியோவில் பார்ப்பீங்க, யார் இந்த முக்கியமான ஆள் அப்படின்ட்டு. அதுக்கப்புறமா இந்த பேக்கில் எல்லாம் எடுத்து வச்சாச்சு. இந்தியா கேட் பாஸ்மதி ரைஸ் தான், பாஸ்மதி ரைஸில் இந்தியா கேட் தான் நல்லாயிருக்கும் அப்படின்னு சொல்லி ரெஃபர் பண்ணது யாருன்னா எங்கள் மாமியார், மாமியாருக்கு தான் பிடிச்சிருக்கு, ஆனால் இந்தியா கேட் வாங்கியிருக்கேன். அப்புறம் என்ன சொன்னேன், நான் பாயசத்துக்கு தேவையானது ஜவ்வரிசி, இது வந்து இந்த புதினா கொத்தமல்லி, அப்படி எல்லாம் வாங்கி ரெடியாக வச்சுருக்கோம். நம்ம இப்போ வீட்டுக்கு வந்தாச்சு ஃப்ரெண்ட்ஸ். நம்ம ஆல்ரெடி பர்த்டே ஷாப்பிங்கில் இந்த கேரோஸில் வாங்கின பலூனை வந்து காமிக்கல. இது வந்து ஹீலியம் அல்லது காற்று வச்சு அடிக்கலாமா, ஒரு டியூப் மாதிரி கொடுத்துருக்காங்க. ஸ்பைடர்மேன் கான்செப்டில் நம்ம வாங்கியிருக்கோம். இந்த மாதிரி செட் ஆஃப் ஃபைவ் கொடுத்துருக்காங்க. இந்த மாதிரி நிறைய கேர்ள் பேபிஸ்க்கு, அப்புறம் நிறைய கார்ஸ் அப்படி நிறைய இருந்தது. நம்ம வந்து ஸ்பைடர்மேன் டீமில் வாங்கியிருக்கோம். இதை ஊதி நாளைக்கு பர்த்டேக்கு வச்சு பார்ப்போம். ஃபைவ் இல்லை, ஒன்றே ஒன்று தான் இருக்குது போல். ஃபைவ் பலூன்ஸ் ஹாப்பி பார்ட்டின்னு போட்டிருக்குது. காமி ஃபைவ் இருக்கான்னு பார்க்கட்டும், பார்க்கட்டும், சரி அதை எடுத்துகிட்டு போ. செட் ஆஃப் ஃபைவ் பலூன்ஸ் இருக்குது, இது நாளைக்கு ஓப்பன் பண்ணும்போது காமிக்கிறேன். இதோட நம்ம விலாகு முடிச்சுக்கலாம். நம்ம வந்து நைட்டு வீடு டெக்கரேஷனு, அதே மாதிரி பாஸ்போர்ட் போனது, அதெல்லாம் அடுத்த விலாகில் வரும். ஸோ அதை பாருங்கள்.